வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமா இருக்கீங்களா? நான் உங்கள் ஆசிரியர் ரவீந்திரன் மீண்டும் உங்களை அறிவியல் பாடத்தில் சந்திக்க வந்துள்ளேன். மாணவர்களே, கடந்த பாடங்களில் நாம் அறிவியல் செயற்பாங்கு திறன்களை கற்று வந்தோம். இந்த பாடத்திலும் தொடர்ந்து அதனையே கற்றுக்கொள்ள உள்ளோம். மாணவர்களே, இன்றைய பாடத்தில் அனுமானித்தல் மற்றும் தொடர்பு கொள்ளுதல் அறிவியல் செயற்பாங்கு திறன்களை பற்றி கற்றுக்கொள்ள உள்ளோம். சரியா மாணவர்களே? மாணவர்களே, நீங்கள் உங்களுடைய பாட புத்தகத்தை உடன் வைத்துக் கொண்டால் இன்றைய பாடம் நன்றாக புரியும். இன்றைய பாடத்துக்கு செல்வோமா? வாருங்கள் மாணவர்களே, இன்றைய பாடத்திற்கு செல்வோம். முன் அனுமானம் என்பது ஒரு நிகழ்வு அல்லது உற்றுதல் பற்றிய ஏற்புடைய முடிவு எடுக்கும் திறனே முன் அனுமானம் ஆகும். இந்த ஆரம்ப முடிவு அல்லது கூற்று சரியாகவோ அல்லது தவறாகவோ அமையலாம். மாணவர்களே, முன் அனுமானம் என்பது உங்களுடைய முன் அனுபவத்தை வைத்து வரக்கூடிய ஒரு தகவல்களாகும். இன்று உதாரணத்திற்கு, இன்று வானம் இருளாக இருக்கிறது நீங்கள் பார்க்கிறீர்கள். உடனே என்ன சொல்லுவீர்கள்? மழை வரப்போகிறது என்று அனுமானிப்பீர்கள். எப்படி உங்களுக்கு தெரியும் மழை வரப்போகிறது என்று? ஏனென்றால் வானம் இருளாகிய பின் மழை வந்ததை இதற்கு முன்பு நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். இந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் இன்னொரு சமயம் வானம் இருளாகும் பொழுது மழை வரப்போகிறது என்று அனுமானிக்கிறீர்கள். இதனையே அனுமானம் என்கின்றோம். மாணவர்களே, இங்கு பார்த்தீர்கள் என்றால் இவ்விரு வாகனங்களில் எது சுமைப்பட்டானிலிருந்து கோலாலம்பூரை முதலில் சென்றடையும் என்று இந்த மாணவி கேட்கிறாள். உங்களுடைய முன் அனுபவத்தின் வழி இந்த நீலம் மற்றும் ஆரஞ்சு வண்ண கார்களில் எது முதலில் சென்றடையும்? ஆம் மாணவர்களே, நீங்கள் சொல்வது எனக்கு விளங்குகிறது. ஆரஞ்சு நிற கார். ஏனென்றால் ஆரஞ்சு நிற கார் புதிய காராகவும் அதனுடைய வேகம் அதிகமாகவும் உள்ளது. ஆகையால் அந்த கார் முதலில் கோலாலம்பூரை சென்றடையும். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இதுக்கு முன்பு நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீர்கள். சாலையில் செல்லும் பொழுது இதனை கண்டிருப்பீர்கள், அல்லது நீங்கள் உங்களுடைய பெற்றோருடன் செல்லும் பொழுது இதை அனுபவித்திருப்பீர்கள். அப்படி என்றால் முன் அனுமானம் என்பது உங்கள் அனுபவத்தின் வழி எடுக்கக்கூடிய முடிவாகும். இந்த முடிவு நிகழ்வுக்கு முன்பாகவே கூறுவீர்கள், ஆனால் உங்களுடைய முன் அனுபவத்தை கொண்டு. சரியா மாணவர்களே? தொடர்ந்து, முன் அனுமானம் என்பது நமது பட்டறிவை அதாவது அனுபவம் சார்ந்தது ஆகும். கட்டாயமாக நீங்க அனுபவித்தனாலேயே திரும்பவும் கூறுவீர்கள். உதாரணத்திற்கு, ஒரு மாணவன் வகுப்பில் காய்ச்சலுடன் இருக்கிறான் இன்று, நாளை அவன் பள்ளிக்கு வரமாட்டான் என்று நீங்கள் அனுமானித்து கூறுவீர்கள். ஏனென்றால் இன்று பள்ளியில் காய்ச்சலாக இருப்பதால் ஒருவேளை நாளையும் வரமாட்டான். ஏனென்றால் இதை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் அல்லது கண்டிருப்பீர்கள். நாம் கூறும் தகவல் ஏரணத்தன்மை கொண்டவையாக இருப்பது அவசியம். லாஜிக் என்று சொல்வார்கள், ஏற்புடையதாக இருக்க வேண்டும். அனுமானம் என்பது ஏற்புடையதாக இருக்க வேண்டும் மாணவர்களே. சரியா, தொடர்ந்து பார்ப்போம். இங்கே பார்த்தீர்கள் என்றால் இங்கு சமைக்கக்கூடிய இடத்தில் இந்த புலி இன்னும் 2 நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதாவது சமையல்காரர் புட்டியில் இருக்கக்கூடிய புலியை பார்த்து அவர் இன்னும் 2 நாட்கள் பயன்படுத்தலாம் என்று அனுமானிக்கின்றார். எப்படி அவருக்கு தெரியும்? ஏனென்றால் தினமும் அவர் பயன்படுத்தி வருகிறார். எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுகிறது என்பதை அவர் அனுபவித்ததன் அடிப்படையில் 2 நாளுக்கு இந்த புலி பயன்படுத்த முடியும் என்று அனுமானிக்கின்றார். புரிகிறதா மாணவர்களே? அனுமானம் என்பது உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் வரக்கூடியதுதான் அனுமானித்தல். தொடர்ந்து, இந்த உணவை ஒருவர் உட்கொண்டால் அவருக்கு ஏற்படும் நிலையை முன் அனுமானம் செய்க. இங்கே பார்த்தீர்கள் என்றால் ஈ மொய்த்து கொண்டிருக்கும் ஒரு உணவு. இந்த உணவை உண்டால் ஒருவருக்கு என்ன நடக்கும்? ஆம் மாணவர்களே, நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. வயிற்று வலி ஏற்படும், வயிற்றுப்போக்கு ஏற்படும், நச்சுணவு ஏற்படும். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இதற்கு முன்பு நீங்கள் இதனை அனுபவித்திருப்பீர்கள், கண்டிருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். அப்ப அனுபவம் என்பது நீங்கள் அனுபவித்தால் மட்டும் இல்லை, கேட்டிருப்பதும் அல்லது பார்த்திருத்தலோ இருக்கலாம். இதனை செய்தி வழியாகவோ மற்றவரிடம் இருந்தோ கேட்டிருந்தது கூட அனுபவமாக ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக, இந்த மாணவி மேசை மீது நீரை கொட்டிவிட்டார். இந்த நீரை துடைப்பதற்கு ஏற்ற பொருளை அவள் அனுமானிக்க வேண்டும். எப்படி அனுமானிப்பாள்? இதற்கு முன்பு அவள்
இதனை கண்டிருப்பார் அல்லது செய்திருப்பார். நீங்களாக இருந்தால் எதை கொண்டு துடைப்பீர்கள்? ஆம் மாணவர்களே, கட்டாயமாக ஒரு துவாலை அல்லது துண்டை கொண்டு துடைப்பீர்கள். ஏன் அதை தேர்வு செய்வீர்கள்? ஆம் மாணவர்களே, அதை நீரை ஈர்க்கும் பொருள் என்று உங்களுக்கு தெரியும். இதை பள்ளியில் பரிசோதனையாக செய்திருப்பீர்கள் அல்லது வீட்டில் துடைத்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும். இதைத்தான் அனுமானம் என்கின்றோம். சரியா மாணவர்களே? தொடர்ந்து மாணவர்களே, அதற்கான பயிற்சி, அனுமானத்தில் முன் அனுமானத்திற்கான பயிற்சி. மாணவர் குழு ஒன்று மூன்று வகை பொருள்களை நீர் நிரம்பிய பாத்திரத்தில் தோய்த்தனர். மூன்று பொருள் பார்த்தீங்கன்னாக்கா தோய்க்கின்றார்கள். ஒன்றாவது நெகிழி கையுறை, இரண்டாவது இரும்பு கரண்டி, மூன்றாவது நுரை பஞ்சு. இப்பொழுது கேள்வி, எந்த பொருள் நீரை உறிஞ்சும்? இந்த மூன்று பொருட்களில் எது நீரை உறிஞ்சும் என்று நீங்கள் அனுமானிக்க வேண்டும். அடுத்ததாக, எந்த பொருளை கொண்டு மழை ஆடை தயாரிக்கலாம் என்பதை நீங்கள் அனுமானித்து எழுத வேண்டும். சரியாமானவர்கள், இதை உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் செய்ய வேண்டும். புரிகிறதா? அடுத்தது நாம் அடுத்த அறிவியல் சேர்ப்பாங்கு திறனான தொடர்பு கொள்ளுதலை பார்க்கின்றோம். தகவலை அல்லது ஏடலை, பேச்சு, எழுத்து, படம், விளக்கப்படங்கள், அட்டவணை, குறிவரைவு, மாதிரிகள் போன்ற வடிவில் படைப்பதே தொடர்பு கொள்ளுதல் ஆகும். அப்படி என்றால் தொடர்பு கொள்ளுதல் என்பது உங்களுடைய தகவலை பேச்சு வழியாகவோ, எழுத்து வடிவிலோ, படம், விளக்கப்படங்கள், அட்டவணை, குறிவரைவு போன்ற ஐந்து படைப்புகள் வழி நீங்கள் கொடுத்தலாகும். மாணவர்களே, இங்கு பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் திரட்டிய தகவல்களை படங்கள் வழியாக இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு பார்த்தீர்கள் என்றால் உணவு வகைகளின் படங்கள் தகவல்களாக நமக்கு கொடுக்கப்பட்டது. இதைத்தான் தொடர்பு கொள்ளுதல் என்போம். கிடைக்கப்பட்ட தகவலை ஏதாவது ஒரு வடிவில் காட்ட வேண்டும். அடுத்ததாக எழுத்து வடிவில், காலை உணவு பால் ரொட்டி, மதிய உணவு சோறு கீரை, இங்கு இருக்கக்கூடிய தகவல் படங்களாக இருந்த தகவல்கள் எழுத்து வடிவில் காட்டப்பட்டுள்ளது. புரிகிறதா மாணவர்களே? அடுத்ததாக இங்கே பார்த்தீர்கள் என்றால் வரைபடமாக காட்டப்பட்டுள்ளது. மின் விசை, மின்கலன், மின்குமிழ், மின் கம்பி ஆவை இவையாவும் வரைபடங்களாக காட்டப்பட்டது. ஒரு தகவலை வரைபடங்களாக மாற்றி காட்டுவதும் தொடர்பு கொள்வதாகும். உங்களுக்கு கிடைத்த தகவலை வேறொரு வடிவத்தில் காட்டியிருக்கிறது. அடுத்ததாக குறிவரைவு, ஆரோக்கியமான உணவு தட்டில் நார் சத்து, மாவு சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து என்று குறிவரைவில் காட்டீர்கள். இப்போ பாடப்பகுதியில் நீங்கள் அதிகமாக இந்த நான்கு வடிவங்களை இந்த தொடர்பு கொள்ளுதலில் பார்ப்பீர்கள். இதை தவிர சுவரொட்டிகளோ அல்லது விளம்பரங்களோ கூட தொடர்பு கொள்ளுதல் அடிப்படையில் தான் இருக்கின்றது. புரிகிறதா மாணவர்களே? தொடர்பு கொள்ளுதல் என்பது ஒரு தகவலை படங்கள், விளக்கப்படங்கள், பேச்சு, அட்டவணை, குறிவரைவாக காட்டுவதே தொடர்பு கொள்ளுதல் ஆகும். உங்களுக்கு பரிசோதனை வழி கிடைக்கப்பட்ட தகவலை குறிவரைவாக காட்டுகிறீர்கள். உதாரணத்திற்கு மூன்று மாணவர்களை நீங்கள் ஆர்டர் செய்து அவர்கள் வழி கிடைக்கப்பட்ட தகவலை காட்டுவதும் தொடர்பு கொள்வதே ஆகும். பார்த்தீர்கள் என்றால் தொடர்பு கொள்ளுதலில் சில நடவடிக்கைகளை உள்ளடக்கியது. அதாவது முதலில் தகவல்களை குறிப்பெடுக்க வேண்டும். தொடர்பு கொள்ளுதலில் முதலில் தகவல்களை குறிப்பெடுக்க வேண்டும். தகவல்களை பிறகு குறிப்பிடுத்த தகவல்களை ஆய்வு செய்ய வேண்டும். அந்த ஆய்வானது வகைப்படுத்தலாக இருக்கலாம், அனுமானித்தல் வரலாம், ஊகித்தல் கூட உட்படுத்தி இருக்கலாம். அதன் பிறகு தகவலை படைக்க சரியான முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும். எந்த முறை? படங்களா, குறிவரைவா, விளம்பரங்களா என்று யோசித்து சரியான படைப்பு முறையை தேர்வு செய்ய வேண்டும். இறுதியாக தகவலை படைத்தல் வேண்டும். புரிகிறதா மாணவர்களே? இந்த நான்கு படிநிலைகளை கொண்டது தான் தொடர்பு கொள்ளுதல். தொடர்பு கொள்ளுதல் என்பது ஒரு பரிசோதனையோ அல்லது ஒரு தகவலையோ நீங்கள் முதலில் குறிப்பெடுக்க வேண்டும். அதன் பிறகு தகவலை ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்த தகவலை படைப்பதற்கான சரியான முறையை தேர்வு செய்ய வேண்டும். இறுதியாக அதை படைக்க வேண்டும். மாணவர்களே, முதலில் கூறியது போல இங்கு ஒரு உதாரணம். வசந்தன் தன் நான்கு நண்பர்களின் உயரத்தை அளவெடுக்க அட்டவணையை குறித்து கொண்டார். சற்று முன் ஆசிரியர் ஓட எடுத்துக்கொண்ட நேரத்தை பற்றி கூறினேன். இப்பொழுது உயரத்தை பற்றிய தகவல்.
மாணவன் முதலில் 4 மாணவர்களை தேர்வு செய்ய வேண்டும். அதன் பிறகு அவர்களின் உயரத்தை எடுக்க வேண்டும். அந்த உயரத்தை ஆய்வு செய்து முறையான சரியான படைப்பை தேர்வு செய்து அதை படைக்க வேண்டும். இங்கே பார்த்தீர்கள் என்றால் இம்மாணவன் 4 பேர்களின் உயரத்தை 4 மாணவரின் பெயர் உயரத்தை எடுத்து அதனை பட்டை குறிவரைவில் அழகாக காட்டியுள்ளார். குறிவரைவு என்பது ஒரு தொடர்பு கொள்ளும் கருவியாக உள்ளது. புரிகிறதா மாணவர்களே? இங்கு மாணவர்களின் பெயரும் இந்த பகுதியில் அவர்களின் உயரத்தையும் கொடுத்திருக்கிறார். மாணவர்களே, இன்றைய பாடத்தில் தொடர்பு கொள்ளுதலை பற்றி ஆசிரியர் விளக்கி கொண்டிருக்கிறேன். தொடர்பு கொள்ளுதல் என்பது கிடைக்கப்பெற்ற தகவலை ஆய்வு செய்து அதனை படைப்பதாகும். எந்த கருவியை கொண்டு படைக்கிறோம் என்பது மிக முக்கியம். அது படமாக இருக்கலாம், குறிவரைவாக இருக்கலாம், அல்லது பேச்சாகவும் இருக்கலாம், விளம்பரமாகவும் இருக்கலாம். இதைத்தான் தொடர்பு கொள்ளுதல் என்கின்றோம். சரியா மாணவர்களே? பாடம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து ஒரு நடவடிக்கை இங்கு பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய நடவடிக்கை. இப்பொழுது நீங்கள் வீட்டில் இருப்பதனால் இதனை வீட்டில் செய்யலாம். பார்த்தீர்கள்னா முதலில் அமர்ந்திருக்கக்கூடிய நடவடிக்கை. அமர்ந்திருக்கும் போது உங்கள் ஒரு நிமிடத்தில் நெஞ்சு அசைவின் எண்ணிக்கையை கணக்கிட வேண்டும். மாணவர்களே, இங்கு நீங்கள் தர அளவு கருவியான நிறுத்தமை கடிகாரத்தையும் நிமிடத்தையும் பயன்படுத்துகிறீர்கள். ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை நெஞ்சு அசைவு ஏற்படுகிறது என்பதை இங்கு எழுத வேண்டும். அடுத்ததாக மெதுவாக நடத்தல். இதனை வீட்டு பகுதியிலே மேற்கொள்ளுங்கள், வெளியே செல்லாதீர்கள் மாணவர்களே. அடுத்ததாக வேகமாக நடத்தல், வீட்டு பகுதியிலே செய்யுங்கள். தொடர்ந்து ஓடுதல். இந்த 4 நடவடிக்கையும் செய்த பிறகு ஒரு நிமிடத்தில் உங்கள் நெஞ்சு அசைவின் எண்ணிக்கையை இங்கு குறித்து கொள்ளுங்கள். அதன் பிறகு அதனை குறிவரைவுக்கு மாற்றுங்கள். மாணவர்களே, உங்களுக்கு குறிவரைவு தாள் இருந்தால், கார்ட்டீசியன் குறிவரைவு தாள் இருந்தால் அதனை செய்யலாம். அல்லது உங்களுடைய நோட்டு புத்தகத்திலேயே சரியான முறையில் வரைந்து செய்யுங்கள். இதற்கு முன்பு கடந்த வகுப்புகளில் ஆசிரியர் கட்டாயமாக குறிவரைவு வரையும் முறையை சொல்லி கொடுத்திருப்பார். அப்படி நினைவில் இல்லை என்றால் ஆசிரியருடன் தொடர்பு கொண்டு மேலும் தகவல்களை பெற்று இந்த குறிவரைவை சரியாக வரையுங்கள். இதுதான் தொடர்பு கொள்ளுதலாகும். சரியாமாக இன்றைய பாடத்தில் நாம் அனுமானித்தல் பார்த்தோம். அனுமானித்தல் என்பது நமக்கு கிடைத்த அனுபவத்தின் வழி கிடைக்கப்பெற்ற ஏடல்களை கூறுதலாகும். அந்த அனுமானமானது பேரணமாக இருக்க வேண்டும். அனுபவத்தின் வழி கூறக்கூடிய ஒரு தகவலாக இருந்தது. அடுத்ததாக தொடர்பு கொள்ளுதல் என்பது நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை சரியான கருவியை கொண்டு படைத்தலாகும். சரியா மாணவர்களே, இது தொடர்பான எதுவும் கேள்விகள் இருந்தால் ஆசிரியருடன் கலந்துரையாடி பெற்றுக்கொள்ளுங்கள். சரியா மாணவர்களே, இன்றைய பாடம் உங்களுக்கு 2 அறிவியல் செயற்பாங்கு திறன்களை விளக்கியுள்ளது. முதலாவதாக அனுமானித்தல், அனுபவத்தின் வழி கிடைக்கப்பெற்ற தகவலை பகிர்ந்து கொள்ளுதல். இரண்டாவதாக தொடர்பு கொள்ளுதல், கிடைக்கப்பட்ட தகவலை படைத்தல் ஆகும். சரியாமானதை மீண்டும் சந்திப்போம். நடவடிக்கை மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய உடல் நலத்தை கருத்தில் கொள்ளுங்கள், வெளியே செல்லாதீர்கள். வீட்டுக்குள்ளேயே நடவடிக்கையை மேற்கொண்டு உங்களுடைய படைப்புகளை செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.